திவின் வீடியோஸ் இந்த வீடியோவில் வந்துங்க ப்ரொக்கோலி சில்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். நான் வந்து அதை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு சுடுதண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு நான் சின்ன சின்னதாக இது பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கடலை மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூனு உப்பு தேவையான அளவு. ஆயில் பொரிக்கிறதுக்குங்க இந்த காரத்துக்கு வந்து காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி போட்டுக்கோங்க. ஒரு கப் எடுத்து போட்டு இந்த மூணையும் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். தண்ணியும் ஊற்றாமல் அப்படியே அந்த ஈர அந்த ப்ரொக்கோலியில் இருக்கிற ஈரத்துலேயே நல்லா அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசறி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அப்படியே பொரிக்க வேண்டியது தான். இதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ப்ரொக்கோலி பாருங்க வெந்துருச்சு. பாருங்க ப்ரொக்கோலி சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.